சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சியோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கின்றார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதா கலக்கமே. மறுபடியும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதா கலக்கமே எனக்கில்லையே. நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். ஜீவக்குரல் புரோகிராம் நம்பர் 581. மார்க் எழுதின சுவிசேஷம் 4:21. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? இந்த பகுதியில் விளக்கை பற்றி பேசியிருக்கிறது. மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது. நீங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு போகும்போது மலை நைட்ல டிராவல் பண்ணீங்கன்னா மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை அப்படியே லைட்ஸ்ல பார்ப்பேன், அது மறைந்து இருக்காது. மேத்யூஸ் காஸ்பல்ல 5:13, நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுகிறதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. உப்பு என்று சொன்னார், ஒளி என்று சொன்னார். நீங்க பாத்தீங்கன்னா உப்புக்கு ஒளிக்கு சம்பந்தம் இருக்கு. உப்பு கடலோடு கடலாய் கலந்திருக்கும். அந்த கலந்திருக்கிற உப்பை சூரிய ஒளிதான் பிரிக்கும். தூத்துக்குடியில் உப்பளங்களுக்கு போனீர்கள் என்று சொன்னால் பாத்திகள் கட்டி கடல் பகுதி பக்கத்திலே அந்த கடல் நீரை வாங்கி அந்த பாத்திகளில் ஊற்றுவார். அந்த வெளிச்சம் படப்பட அந்த தண்ணீர் நீராவியாகி உப்பளங்கள் அங்கே உப்பு உற்பத்தியாகிறதை காணலாம். உப்புக்கும் ஒளிக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. கடலிலிருந்து ஒளிதான் உப்பை பிரிக்கிறது. அதில் வந்து உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது தெருவிலே கொட்டப்பட்டு மக்களால் மிதிக்கப்படுவதற்குத்தான் அது பயன்படும். அது எப்படி சாரம் போய் உப்பு உப்பு சுவை இல்லாமல் போய்விடுமா அப்படின்னு ஒருவர் கேட்டார். எருசலேமில் ஒரு அக்னி அடுப்பில் மேலே ஒரு தகடு போட்டு அந்த தகட்டில் உப்பை பரப்பியிருப்பாங்க. அதுக்கு மேலே தான் பாத்திரங்களை வைத்து அவர்கள் தோசை சுடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உப்பு என்ன செய்யணும்? இட் வில் ரீடெயின் த ஹீட். அந்த வெப்பத்தை அது தன் அண்டை பிடித்து வைத்து கொள்ளும் ரொம்ப நேரம். அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இது கொஞ்ச நாள் ஆனாக ஆக ஆக அந்த உப்பு பிடித்து அந்த வெப்பத்தை வச்சிருக்கிற சக்தி குறைஞ்சி போயிடும். அந்த வேளையில் அந்த உப்பு எடுத்து வாயில் போட்டால் உப்பு சுவையே இருக்காது. உடனே என்ன செய்வாங்க, அதை எடுத்து அப்படியே கொட்டிடுவாங்க, வாசலில் கொட்டிடுவாங்க, எல்லாரும் மிதிக்கிறது. சாரமற்று போன உப்பு அனலை பிடித்து வைத்து கொள்ள முடியாது, அதனால் அதை கொட்டிடுவாங்க, எல்லோரும் மிதிச்சுட்டு போவாங்க. அந்த வெப்பம் சாரம் எதினால் உண்டாகிறது என்றால், தட் இஸ் அனாயிண்டிங். வென் அ பர்சன் லூசஸ் த அனாயிண்டிங் பிகாஸ் ஆஃப் கேர்லெஸ்னஸ் இட் பிகம்ஸ் டெரிபிள். அவனை தூக்கி கொட்டிடுவாங்க. இது ஆண்டவர் உலகத்திற்கு உப்பாயிருக்கிற நாம். உப்பு எப்படின்னு சொன்னால், பாத்திரத்தில் கத்திரிக்காய் குழம்புல கத்திரிக்காய் எடுக்கலாம், முருங்கை எடுக்கலாம், உப்பு எடுக்க முடியுமா? அது அனானிமஸாக மறைஞ்சு தெரியாமல் போயிடும். ஆனாலும் தெரியாமல் இருந்தாலும் இட் ஷோஸ் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்.
மருத்துவர் எனக்கு சொன்னது உப்பு இல்லாமல் சாப்பிடுங்கள். உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே. விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். மத்தேயு 5:15. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். மார்க்கில் வாசிக்கும் போது அந்த விளக்கை பற்றி மூன்று காரியம். ஒன்று வந்து விளக்கை மரக்காலுக்கு உள்ளே வைக்கிறது, ரெண்டாவது விளக்கை கட்டிலுக்கு கீழே வைக்கிறது, மூணாவது விளக்கை விளக்கு தண்டிலே வைக்கிறது. நம்ம தான் லைட்டு, யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு நாடு சொன்னார். நம்ம மூணு விதத்தில் இருக்கலாம். ஒன்று விளக்கை கொளுத்தி, ஒரு மெழுகுவத்தியை கொளுத்தி ஒரு மரக்காலை போட்டு மூடி வச்சா என்னாகும், அணைஞ்சு போயிடும். காரணம் ஆக்சிஜன் இல்லாமல் அணைஞ்சு போயிடும். அந்த மரக்கால் சொல்லும், நீ எனக்கும் பிரயோஜனம் இல்லை உனக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் உன்னை அணைச்சிட்றேன் அப்படின்னு அது அணைஞ்சு போயிடும். அது ஒரு ஸ்டேஜ். நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, பாஸ்டர் அந்த காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது எவ்வளோ வைராக்கியமாக இருந்தேன் தெரியுமா, ஓடி ஓடி சுவிசேஷத்தை சொல்லுவேன், இப்போ தான் கொஞ்சம் நாளாக அப்படி மந்தமாயிடுச்சு, பைபிள் எடுத்தாலே தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க. கர்த்தர்கள் அன்பானவர்களே, ஆகவே நாம் மரக்கால் வைத்து மூடப்பட்ட விளக்குகளாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது சாட்சி சொல்லும்போது சொல்லுவாங்க, மெழுகு வர்த்தி, சின்ன மெழுகு வர்த்தி, ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து கொஞ்சம் லைட் கொடுக்குறேன் அப்படின்னு. கட்டில் கடியில் போய் ஒரு லைட்டை வச்சா என்ன ஆகும், லைட் போயிடுச்சு, மெழுகுவத்தியை கொளுத்தி எல்லோரும் இருக்கும்போது கட்டில் கடியில் ஒண்டி நீங்கள் வச்சிங்கன்னா என்ன ஆகும், அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. கட்டில் கடியில் யார் இருக்க போகிறோம், கட்டி மேலேயாவது ஆள் இருப்பாங்க, கட்டில் கடியில் யார் இருக்க மாட்டாங்க. சிலர் வந்து அந்த மாதிரி தான் ஒளி கொடுப்பார்கள், அதனுடைய ரிசல்ட் இருக்காது, அது மற்றவர்கள் பயன்படாது. ஆனால் விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். விளக்கு தண்டு, விளக்கு தண்டு வந்து இயேசு கிறிஸ்து அந்த ரெவலேஷன் சாப்டர் 2 ஏழு நட்சத்திரங்களை கரத்தில் ஏந்தி ஏழு பொன் குத்து விளக்குகளின் மேல் மத்தியில் நடை போடுகிற தேவன். தேவன் நம்மோடு நடை போட வேண்டுமென்றால் நம் விளக்கு எங்கே வைக்கப்பட்டிருக்க வேண்டும், விளக்கு தண்டில். விளக்கு தண்டு என்ன இதில் செய்யப்பட்டிருக்கு, பொன்னால் செய்யப்பட்டிருக்கு. பொன்னால் செய்யப்பட்ட தண்டின் மேல் விளக்கு வைக்கணும். பொன்னா என்னது, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை பொன்னாக இருக்கு, புடமிடப்பட்ட பொன். நம்ம வாழ்க்கை வந்து ஆண்டவரால் புடமிடப்பட்ட தங்கத்திலே, தங்க வாக்கியம்னு வாங்க. நான் சென்னை ஸ்கூல் படிக்கும்போது மனப்பாடமாக படிக்க வேண்டிய வசனத்துக்கு என்ன சொல்லுவாங்க, தங்க வாக்கியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, தங்க வாக்கியம், கோல்டன் டெக்ஸ்ட். அது மாதிரி நாம் வசனத்தின் மேல் நின்றால்தான் ஒளிர முடியும். வசனத்தின் மேல் நிற்கிறவன் மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல் இருக்கிறான். அவனுடைய லைட்டு எவ்வளோ தூரத்துக்கு பிரகாசமாக இருக்கும். இந்த ஒளியை பற்றி சொன்னபோது இயேசு கிறிஸ்து அவரும் லைட்டாக இருக்கார். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இந்த ஒளி ஜீவ ஒளி, இட் இஸ் லிக்விட் லைட். ரெண்டு இடத்துல ஆண்டவர் ஒளி உண்டாக்குறார். லெட் தேர் பி லைட் அப்படின்னு சொல்றார், ஒளி உண்டாக்கடவன் சொன்னார். அப்பொழுது உண்டான ஒளி பரலோகத்தின் மகிமையின் ஒளி. முதல்ல சொன்னது லெட் தேர் பி லைட்னு ஆண்டவர் சொன்னது, அது பரலோகத்தின் மகிமையின் ஒளி. The frequency of that light is the frequency of glory. மகிமையின் அலைவரிசைகள். அதுக்கப்புறம் நாலாவது நாள் தான் அவர் சூரிய ஒளியை உண்டாக்கினார். ஆகவே 2 kinds of lights are there. For the natural world, the sunlight, moonlight, stars.
ஃபார் த சூப்பர் நேச்சுரல் வேர்ல்ட் த க்ளோரி லைட். ஆகவே நாம் ஒளியில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் சூரிய ஒளியில் நடக்கிறவர்களாய் அல்ல, பரலோகத்தின் மகிமை ஒளியில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். திடீர்னு நம்ம வீட்டில் லைட்டு பிரகாசமாக இருக்க லைட்டு மங்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? வோல்டேஜ் ட்ராப், வோல்டேஜ் ட்ராப். எப்படி மின்சாரத்தில் வோல்டேஜ் ட்ராப் ஆகுதோ அதே மாதிரி பிரகாசமாக இருக்கிற நமக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆச்சுன்னா நம்முடைய பிரகாசம் குறைய ஆரம்பிக்கும். பேதுரு ஒரு உலகத்திற்கு ஒளியாக இருந்தான், 12 சீடர்களுக்கு அவன் தலைவனாக இருந்தான். அவன் ஒளியாக இருக்கிற அவன் எது மேலே வைக்க வேணும்? பொன் விளக்கு தண்டு மேல், ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் வைக்க வேணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சீக்கிரத்தில் மரணத்தை சந்திக்க போகிறேன்னு சொல்கிறார். நேரிடக்கூடாது, வோல்டேஜ் ட்ராப் ஆயிடுச்சு, ட்ராப் ஆயிடுச்சு, ட்ராப் ஆயிடுச்சு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு இது நடக்காது. ஐ டோன்ட் என்டார்ஸ் திஸ் வேர்ஸ். இந்த வார்த்தையை நான் மறுதளிக்கிறேன், ஒப்புக்கொள்றதில்ல. அப்போ அவர் என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தான், கெட்டி பிஹைண்ட் மீ அப்படின்னு சொன்னார். ஆகவே விளக்கு தண்டின் மேல் இருக்க வேண்டிய ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பேதுரு அந்த வசனம் நடக்காதுன்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுது? ஃபியூஸ் போயிடுது. வோல்டேஜ் ட்ராப் இல்லை, இது ஃபியூஸ் போயிடுது. ஃபியூஸ் போனால் என்னது? சாத்தானின் வார்த்தைகள். அவன் மரக்கால் கீழே போயிடுச்சு, அந்த ஒளி அணைஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒளியாக ஷைன் பண்ணணும், நம்ம மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும். ஒளி வந்து மக்களை வழி நடத்தும், சரியான பாதையில் செல்ல வழி நடத்தும். யோவான் 1:7, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் நம்மளை ஒளியில நடக்கிறவர்களாக செய்கிறது. ஒரு காலத்தில் நீங்கள் அந்தகார இருளில் இருந்தீர்கள். கலாசியன் 1:13, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை பிரித்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தினார். அவர் நம்மளை டார்க்னஸ்லேருந்து லைட்டுக்கு கொண்டார். கலாசியன் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளிலிருந்து நம்ம நீக்கி என்னது? அவருடைய குமாரனின் ராஜ்யத்திற்குள் நம்மை வழி நடத்தினார். வி ஆர் நாட் இன் த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ், வி ஆர் நாட் இன் த கிங்டம் ஆஃப் சேட்டன், பட் வி ஆர் இன் த கிங்டம் ஆஃப் த டியர் சன், நம்மை அன்பாய் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய குமாரனாக இருக்கிறோம். சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க, ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து 186,000 மைல்கள் வினாடிக்கு. அது வந்து ஒரு வினாடியில் உலகத்தை 7.5 தடவை சுற்றி வந்துடும். 186,000 மைல்ஸ் பர் செகண்ட். இந்த லைட் வந்து அவ்வளோ வேகமாக ட்ராவல் பண்ணுது. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஒளியின் வேகம் 10%லேருந்து 30% அதிகமாக இருந்தது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கரண்ட் ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் 186,000 மைல்ஸ் பர் செகண்ட். இப்போது நான் சொல்லியிருக்கேன், கர்த்தர் நம்மை பரலோகத்தின் அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது ஒளியின் வேகத்தில் அழைத்து செல்கிறார். அண்டர்ஸ்டாண்ட், ஒளியின் வேகத்தை விட அதிகமான வேகத்தில் போனால் வி கோ பேக் இன் டைம். அந்த கோ பேக் இன் டைம் மற்றவங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நம்ம காலத்திற்கு பின்னால் போகலாம், காலத்துக்கு முன்னால் போகலாம். அது ஒரு தனி அனுபவம். தரிசனங்களை காணலாம், வரும் காரியங்களை நாம் காணலாம். ஆண்டவர்கிட்ட கேட்ட வேற என்ன சொல்கிறது ஒளியை பற்றின்னு, அவர் சொன்னார் தேர் ஆர் 10 ப்ராப்பர்டீஸ் ஆஃப் லைட். ஒளிக்கு எத்தனை குணாதிசயங்கள்? 10 குணாதிசயங்கள். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலித்தல்.
பிரதிபலித்தல்னா சூரிய ஒளி இருக்க, சூரிய ஒளியை சந்திரன் பெற்றுக்கொண்டு என்ன செய்து நிலா வெளிச்சம் வருது. சரியா? சூரியனுக்கு பௌர்ணமி அமாவாசை உண்டா? சந்திரனுக்கு பௌர்ணமி அமாவாசை உண்டா? உண்டு. நம்ம தான் சந்திரன். நிறைய பேர் சந்திரன்னு பேர் வச்சுக்கோம். திடீர்னு பௌர்ணமியாக இருக்கிற நம்ம தேஞ்சி தேஞ்சி அமாவாசை ஆயிரும், கருப்பாயிரும். அப்புறம் மறுபடியும் யாராவது ஒரு பிரசங்கத்துக்கு போயிட்டு வளர்பிறை பிறைய பாவம். நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் ரிஃப்ளெக்ஷன். வி ஹாவ் டு ரிஃப்ளெக்ட் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்மளை பார்க்கும்போது இவர் கிறிஸ்தவர், கிறிஸ்துவை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு தடவை திருக்கோயிலூருக்கு மீட்டிங் போகிறதுக்கு முந்தி என்னை பார்க்காதவங்க வந்து என்னை ஸ்டேஷனில், விழுப்புரம் ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணுவாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அன்றைக்கி ப்ளூ ஷர்ட் போட்டு வரேன், ப்ளூ பேண்ட் ப்ளூ ஷர்ட் போடுவேன். யாரும் பேண்ட்டு ஷர்ட்டும் ப்ளூ போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி போட்டாலும் ரெண்டு பேரை வச்சுட்டு உங்கள் பேர் விக்டர் ஞான் ராஜான்னு கேளுங்க, கண்டுபிடிச்சிடலான்னு. அவர் நோ ப்ராப்ளம், ஒருத்தர் அனுப்புகிறேன், அவர் உங்களை பஸ்ஸில் ஏற்றி கூப்பிட்டு வந்துடுவார், காரில் ஏற்றி கூப்பிட்டு வந்துடுவார்னு சொன்னேன். சரின்னு சொல்லி நான் சொல்லி மறந்துட்டேன். மஞ்சள் சட்டை போட்டு வந்து இறங்கிட்டு என்னடா இன்னும் காணமே, நம்ம ரிசீவ் பண்ண ஒருத்தனுமே வரலையா அப்படின்னு நினச்சிருக்கேன். எல்லாரும் கேட் வழியாக போயிட்டே இருக்கேன். கூட்டம் எக்கச்சக்கம் நிறையா இறங்கிச்சு விழுப்புரத்தில். நான் நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து, நீங்கள் ஏன் ப்ளூ சட்டை போடலான்னு கேட்டேன். நான் தான் விக்டர் ஞானராஜ், போட மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர்கிட்ட கேட்டேன், ப்ளூ ஷர்ட் போடாட்டாலும் எல்லோ ஷர்ட் போட்டாலும் நான் தான் பிரசங்கியார்னு உங்களுக்கு எப்படி தெரியுது? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது அப்படின்னா. நம்ம வந்து வி மஸ்ட் ரிஃப்ளெக்ட் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். செகண்ட் இஸ் ரிஃப்ராக்ஷன். அதை ஒளி இன்னொருத்தருக்குள்ளே போயிட்டு அது வெளியே வரும். நம்ம ஒளியாக இருக்கிற நம்ம நம்முடைய ஒளியை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது டிஸ்பர்ஷன். ஒளி வந்து ஒரு ஒளிக்கற்றையாக இருந்தாலும் சில பொருட்கள் மூலம் போகும் பொழுது அது ஸ்ப்ரெட் ஆயிடும். டார்க்னஸ் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். டார்க்னஸ்னு ஒன்றுமே கிடையாது, ஒளி இல்லாத தான் டார்க்னஸ். அதனால் டார்க்னஸ் அள்ளி வெளியே கொட்ட முடியாது, ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. லைட் வந்துருச்சுன்னா டார்க்னஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதுக்கப்புறம் இன்டர்ஃபரன்ஸ். ஒளி வந்து மற்றவர்களுடைய சில பொருள்களுக்குள்ளே அது பாய்ந்து சென்று அதை மாற்ற. ரொம்ப நாள் நான் படுத்திருந்த கட்டில் ஒரு பிளாங்கெட் இருந்தது. அந்த கட்டில் நான் வேறு கட்டில் மாற்றிட்டதுனால அது அப்படியே கிடந்தது. திடீர்னு அந்த பிளாங்கெட்டை காணும் வைப்பிட்ட, என்ன எங்கே காஸ்ட்லி பிளாங்கெட்டை காணணும், வெயிலில் காய போட்டிருக்கேன், ரொம்ப நாள் சிக்காக பட்டுருந்தீங்கள்ல, அதில் கிருமிகள்லாம் செத்து போகிறதுக்கு என்ன செய்யிருக்கேன், வெயிலில் காய போட்டிருக்கேன். கிருமிகளை கொல்லும் ஆற்றல் ஒளிக்கு உண்டு. ஒளிக்கு நிறையா ஃப்ரீக்குவன்சி. ஒளி வந்து நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள் சொன்னார். ராஞ்சன் என்ற விஞ்ஞானி டேபிளுக்குள்ளே ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு அந்த ரேஸ் அனுப்பின போது ஃபோட்டோவில் அது பதிவாயிருச்சு. அவருக்கு தெரியல இது என்ன ரேஸ்ன்னு தெரில. ஒன்றும் பேர் தெரியாதனால என்ன வச்சிட்டாரு, எக்ஸ் ரேஸ்ன்னு வச்சுட்டார் ராஞ்சன்கிறவிங்க. ஏன்னா கணித பாடத்தில் கண்டுபிடிக்கப்படாத எண்ணை என்ன செய்வோம், எக்ஸ் என கொள்வோம் அப்படின்ட்டு தான் வீல் அரைவ் அட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ திஸ் வாஸ் எக்ஸ் ரே. அப்போ நான் ஒளின்னா சில வேளையில் யார் முன்னால் போய் நின்னா என் பாடியை செக் பண்ணுறேன். திடீர்னு இந்த பக்கம் ஒரு வலி வந்ததுன்னா இது இடது பக்கம், அவங்களுக்கு சொல்லுவேன் இடது பக்கத்தில் உங்களுக்கு இந்த பக்கத்தில் வலி இருக்காரு, கரெக்டாக எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது. ஹிட் ஆர் மிஸ் வேலியில் நான் சொல்லலை. வி ஆர் லைட் மீன்ஸ் வி ஹாவ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், ஒளியாக இருக்கு. அதுக்கப்புறம் லைட் ஹஸ் காட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அதுக்கு உள்ளேயே
இது வந்து பிரதிபலிக்கிறது மாத்திரமல்ல, எ சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் லைட் வில் கெட் இன்சைட். இயேசு கிறிஸ்துவின் ஒளியை அப்படியே ரிசீவ் பண்ணி பிரதிபலிச்சுட்டு போனால் என்ன பிரயோஜனம்? இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், நமக்குள்ளே போகணும். ஒவ்வொரு பிரசங்கமும் நமக்குள்ளே போகணும். ஒவ்வொரு பிரசங்கமும் நம்மை மாற்றி அமைக்க வேண்டும். ஒளி ஏழு நிறங்களை உடையதாக இருக்கிறது. அந்த நோவாவின் காலத்தில் தான் ஃபஸ்ட் டைம் ரெயின்போ வந்தது, டிஸ்பர்ஷன் வந்தது. அந்த வெள்ளொளியில் ஏழு நிறங்கள் இருக்கிறது. கர்த்தர், கருணையுள்ள கர்த்தர், இனி மக்கள் இனம் முழுவதையும் தண்ணீரினால் அழிக்க மாட்டேன் என்பதற்கு ரெயின்போவை வச்சார்னு பார்க்கும். செவன் கலர்ஸ், தி லார்ட் செட் தி செவன் கலர்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செவன் ஸ்பிரிட்ஸ் மென்ஷன் இன் ஐசையா சாப்டர் 11 வெர்ஸ் 1 அண்ட் 2. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஏழு ஆவிகள். நீங்கள் விஷன்ஸ் பார்க்கணுமானா யூ மஸ்ட் ஸ்பெஷலைஸ் இன் தி செவன் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட்ஸ். அந்த ஏழு ஆவிகளுக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கிறது. வெள்ளொளியை பிரிசம் மூலமாக, முப்பட்டை கண்ணாடி அதன் மூலமாக அழைக்கும் போது ஏழு நிறம் வரும். ஞானத்தை அருளும் ஆவிக்கு ஆரஞ்சு கலர், உணர்வை அருளும் ஆவி எல்லோ கலர், ஆலோசனை அருளும் ஆவி கிரீன் கலர், பலனை அருளும் ஆவி ப்ளூ, அறிவை அருளும் ஆவி இண்டிகோ, கர்த்தருக்கு பயப்படும் ஆவி வயலட், கர்த்தருடைய ஆவி சிவப்பு. ஏன்னா அவர் ரத்தம் சிந்தி மாறித்தான். இந்த லைட்டில் நீங்கள் ட்ரீம் வந்து இன்டர்பிரட் பண்ணும்போது, சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த நிறங்கள், ஏழு ஆவிகளுடைய அந்த நிறங்களை, நிறங்கள் சொப்பனத்தில் முக்கிய பங்கு பெறுகிறது. என்ன கலரில் பார்த்தீங்க? அவர் சொன்னார், சால்வை சிவப்பு கலரில் பார்த்தேன். ஜீசஸ் வாஸ் இண்டிகேட்டிங் டு ஹிம், ஐ ஷெட் மை ப்ரெஷியஸ் பிளட். வழக்கமாக நீங்கள் யாரும் தரிசனம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்கிறேன். நான் முதல்ல தரிசனம் பார்க்கும்போது அப்படி மக்கு மாதிரி நின்றுட்டேன், என்ன செய்யலை, பேசலை, ஒன்றும் செய்யலை. அப்படி நிற்கக்கூடாது, திகைத்து போய் தரிசனம் கண்டா நிற்கக்கூடாது. என்ன செய்யணும்? ஆவியானவரே இதற்கு என்ன அர்த்தம்னு தைரியமாக கேட்கணும். தரிசனம் பார்க்கும்போது முதல்ல லைட் டார்க்னஸ் வரும், பயந்து போய் எல்லோரும் நடிச்சிருவாங்க. ஆவியானவரே கொஞ்சம் ஒளி தாங்க, லைட் தாங்க, ஏன் இருட்டாக இருக்குது அப்படின்னா லைட் வரும். அதனால் யூ மஸ்ட் ஸ்பீக். எது பேசுறது வேணா கேள்வியாக கேட்கணும். தரிசனம் காணும்போது நான் பார்த்தேன், ஸ்டீஃபன் சில்ட்ரன் பார்த்தேன். அதெல்லாம் அப்படி ஷோயிங் ஸ்டீஃபன் நவ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ. வாட் ஷல் ஐ டூ வித் ஸ்டீஃபன்? வாட் ஷல் ஐ டூ வித் திஸ் சில்ட்ரன்? தேங்க்யூ லார்ட், ஐ வில் டூ இட் ஜீசஸ். ஸ்டீஃபன், த லார்ட் இஸ் டெல்லிங் யுவர் சன் விஜய் வில் கம் அண்ட் சிங் அ சாங். அந்த பாட்டு விஜய் பாடும்போது அபிஷேகமான பாட்டு ஒன்று பாடுறீங்க. அப்போ யுவர் சன் வில் ஸ்டாண்ட் இயர் அண்ட் சே ரிசீவ் த அனாயிண்டிங், பீப்புள் வில் ரிசீவ் த அனாயிண்டிங். தட்ஸ் வாட் ஐ சா இன் மை விஷன். ஓகே, கேன் யூ ஆல் ஸ்டாண்ட் அப்? எஸ், ஐ சீ த அனாயிண்டிங் ஃப்ளோயிங். சொல்லு, சொல்லு. தரிசனம் காணும்போது நான் பார்த்தேன், ஸ்டீஃபன் சில்ட்ரன் பார்த்தேன். இவங்களை பார்க்குறீங்களே, ஸ்டீஃபன் எனதுக்கு பிள்ளைங்களை ஏன் கூப்பிட்றீங்க, ஏன் காட்டுறீங்கன்னு. அது வந்து அந்த பையனை வர சொல்லு, அவன் அபிஷேகம் சொன்னபோது எல்லாருக்கும் அபிஷேகம் தருவேன் அப்படின்னு சொல்லுவார். நான் கேள்வி கேட்காம
அப்படியா ஸ்டீஃபன் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து மேடையை போங்க ஆ சொல்லிட்டீங்களா போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா நத்திங் வில் ஹேப்பன். யூ ஹாவ் டு ஆஸ்க் க்வெஸ்டின்ஸ், ஆண்டவர்கிட்ட க்வெஸ்டின் கேட்கணும். தட் சிஸ்டர் வித் த பிளாக் ஜாக்கெட் அந்த அந்த கேமராக்கு அந்த பக்கத்தில், நீங்கள் சிஸ்டர் நீங்கள் தான், நீங்கள் தான், யூ யூ ஸ்டாண்ட் அப். ஐ சா த லார்ட்ஸ் ப்ரெசன்ஸ் தேர், கேன் யூ கம் டு த ஸ்டேஜ். We have come to attend a function in our relative's house, so we couldn't attend the service there, so we came all the way here because we have seen your program on TV and we wanted to personally come and get the blessing, so we came here. And I'm working for Jesus Redeems Ministries as a branch manager in Coimbatore. And Mohan C and myself are friends for about 30 years. I know. And recently I've joined for 2 weeks. So I just came and I thought it would be a great blessing. And I'm just sitting. Me and my family, my sister and my mother, Rola, have come. And he is my husband. Okay. I saw the presence of the Lord coming near you. You stand close to that. So I want, you have taken a new assignment for Mohan C. Lazarus. Saw your supernatural presence coming upon her. Lord, what is this? What is this anointing? Thank you, Lord. You ordained her for this ministry. Because of that, the ministry of Mohan C will be, Jesus Redeems will be blessed in that area. God is with you. I am endorsing, God is with you. I have not spoken to you before. I saw the presence of the Lord as you are standing there. So I called you. God bless your ministry. Thank you very much. Thank you, Lord. உலக மக்களுக்கு அன்பு தழையும் பொழுது நமக்கு அன்பு அதிகரிக்க வேண்டும். உலகத்தில் என்ன நடக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு நடக்கும். ஆப்போசிட்டாக நடக்கும்போது அன்பு நம் உள்ளத்தை நிரப்பும் பொழுது எந்த இருளின் சக்தியும் நம் பக்கத்தில் வராது, ஆசீர்வாதமாக இருப்போம். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுக்கு தேவன் அருகில் வந்து தரிசனம் தருவார் என்று அன்பார்ந்த நேரிலே இன்டர்நெட்டிலும் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அவங்கள தொடுங்க, அவங்களுக்கு தேவைகளை சந்திங்க, பிரச்சனைகளை தீருங்க. ஒளி வெப்பம், லைட் ஹஸ் காட் ஹீட், எலக்ட்ரிக் அவன் நம்முடைய அனலூட்டும் அபிஷேகம் எங்களோடு எப்பொழுதும் இருக்கட்டும். இந்த மக்களை சந்திக்க நீங்கள் இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். பல பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு விடுதலை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். எப்பொழுது விடியல் வரும் என்று காத்து கொண்டிருக்கிற வாலிபனை உன்னை கர்த்தர் விடுவிக்கிறார். உனக்கு விடியல் வந்தது, இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்தது. என்னோடு நீ தொடர்பு கொள். உனக்கு உள்ள மற்ற ஆலோசனையை நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒளியாய் பிரகாசிப்போம், உலகத்திற்கு சுடர்விடும் தீபங்களாய் பிரகாசிப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமேன், அமேன், அமேன். ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 9 1 9 3 4 5 1 0 0 9 4 4. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3 டிவிடி ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் முகவரி ஜீவக்குரல் 18-32 மங்கம்மாள் சாலை, கே நகர், அஞ்சல், திருச்சி 6200021, தமிழ்நாடு, இந்தியா.